ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு கைமணம் கைவண்ணம். இன்றைக்கி நம்மளோட சேனலில் நம்ம ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வெர்மிசெல்லி யூஸ் பண்ணி, இதோட பேர் வெர்மிசெல்லி பாக். மைசூர் பாக் மாதிரி இது வெர்மிசெல்லி பாக். இதை எப்படி பண்ணுறதுன்னு இப்போ பார்த்துடலாம். இந்த ஸ்வீட் செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி ஒரு பேக்கெட் சேமியா எடுத்திருக்கேன். பாயாசம்க்கெலாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த சேமியா எடுத்துக்கோங்க. அது சைஸில் ரொம்பவே லென்த்தியாக இருக்கும், அதனால் அதை ரொம்ப சின்ன சின்ன பீஸாக நம்ம இந்த மாதிரி உடச்சி எடுத்துக்க போகிறோம். ஏன்னா இந்த ஸ்வீட்டோட குக்கிங் டைம் ரொம்ப கம்மி தான். ஸோ நீங்கள் பெரிய பெரிய பீஸாக எடுத்துட்டிங்கன்னா அது சீக்கிரமே ரோஸ்ட் ஆகாது, அதனால் முடிஞ்ச வரைக்கும் ரொம்ப சின்ன சின்ன பீஸாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி ரொம்ப குட்டி குட்டியாக எடுத்துக்கோங்க. இப்போது ஒரு கடாயை ஸ்டவ்வில் வச்சுட்டு அதில் நான் கொஞ்சமாக நெய் எடுத்திருக்கேன். நீங்கள் எடுத்திருக்க சேமியாவோட அளவுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் நெய் எடுத்துக்கோங்க. இந்த சேமியா முழுவதுமாக அந்த நெய் ஃபுல்லாக பட்டு நல்லா ரோஸ்ட் ஆகி வரணும். ஸோ அதுக்கேற்ற அளவுக்கு நெய் எடுத்துக்கோங்க. இப்போது இந்த சேமியாவை இதில் கொட்டி நம்ம சேமியா எல்லாமே நெய்யில் படுற மாதிரி நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இப்போ பாருங்கள், சேமியா எல்லாமே முழுவதுமாக நெய்யில் பட்டு நல்லா ரோஸ்ட் ஆகி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நான் மில்க் மெய்டு ஆட் பண்ணியிருக்கேன். மில்க் மெய்டு உங்ககிட்ட இல்லைன்னா சர்க்கரையை பாலில் கலந்து அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அந்த பாலை இது கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கணும். உங்களோட இனிப்போட தேவைக்கு ஏற்ற மாதிரி அளவுக்கு நீங்கள் இதை ஆட் பண்ணிக்கலாம். கூடவே இந்த சேமியா வந்து நல்லா அதில் மிக்ஸ் ஆகி ஓரளவு கொஞ்சம் நல்லா குக் ஆகணும். அதுக்காக கொஞ்சம் லிக்விடாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ நான் மில்க் மெய்டு ஆட் பண்ணியிருக்கிறதுனால அந்த மில்க் மெய்டு எனக்கு பத்தலை, சேமியா ஃபுல்லாக இதில் குக் ஆகாது. அதனால் நான் இப்போது இதில் ஒரு கால் கப் மில்க் ஆட் பண்ணிக்க போகிறேன். நீங்கள் வெறும் மில்க் மட்டும்தான் ஆட் பண்ண போகிறீங்க, மில்க் மெய்டு ஆட் பண்ண போகிறது இல்லை அப்படின்னா ஒரு கப் அளவுக்கு பால் எடுத்துக்கோங்க. இப்போது நாம் இந்த பாலெல்லாம் இந்த சேமியா கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை ஒரு 5 மினிட்ஸ் நமக்கு அப்படியே மீடியம் ஃப்ளேமில் வச்சு விட்டுருவோம். அடிக்கடி நீங்கள் நல்லா கிண்டி விட்டுக்கணும், இல்லைனா அது அடி பிடிச்சிரும். அதனால் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை ஒரு 5 மினிட்ஸ் வரைக்கும் அப்படியே வச்சுருவோம். இப்போ 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு, சேமியாவும் நல்லா குக் ஆகி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நான் கொஞ்சமாக முந்திரி ஆட் பண்ணியிருக்கேன். முந்திரியை முடிஞ்ச வரைக்கும் ரொம்ப சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த ஸ்வீட்டை சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இது கூட நான் தேங்காய் துருவல் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த தேங்காய் துருவலை நான் இன்றைக்கி வறுக்காமல் தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா எனக்கு இந்த ஸ்வீட் ஒரு நாளில் காலி ஆகிடும். நீங்கள் இந்த ஸ்வீட்டை வச்சு சாப்பிட்ற மாதிரி இருந்தால் தேங்காய் துருவலை ஒரு தடவை நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. கடைகளில் டெசிகேட்டட் கோகோனட்னு விற்கும், நீங்கள் அதை யூஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா அதை வறுக்க தேவையில்லை, டைரெக்டாகவே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா கட்டியாக இந்த மாதிரி ஒரு பதத்துக்கு வந்ததுக்கப்புறமா ஸ்டவ்வை நம்ம இப்போ ஆஃப் பண்ணிடலாம். நாம் இப்போ செஞ்சு வச்சுருக்க அந்த ஸ்வீட்டை இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. நல்லா இதை அழுத்தி அழுத்தி விட்டு அப்படியே செட்டாக வைக்க போகிறோம். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஸ்கொயர் ஷேப்லையோ இல்லை ரெக்டாங்கிள் ஷேப்லையோ அந்த பாத்திரம் ஃப்ளாட்டாக இருக்க மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டு நல்லா அழுத்தி எடுத்துக்கோங்க. இப்போ நாம் இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி எடுத்தாச்சு. இதை ஒரு 20 மினிட்ஸ் நம்ம அப்படியே செட்டாக விட்டுருவோம். ஏன்னா இதை நம்ம டைரெக்டாக தான் அப்படியே ஸ்வீட்டாக சாப்பிட போகிறோம். ஸோ இது ஓரளவு செட் ஆகட்டும். 20 மினிட்ஸ்க்கு அப்புறமா நீங்கள் இந்த பாத்திரத்தை வேறு ஒரு பிளேட்டில் வச்சு அது இந்த மாதிரி டேப் பண்ணிங்கனாவே அது ஈஸியாக வந்துடும். நான் கண்ணாடி பாத்திரம் எடுத்துருக்கிறதுனால நான் எதுவும் நெய் எதுவும் இதில் வந்து நான் கோட் பண்ணிக்கல. நீங்கள் வேறு ஏதாவது பாத்திரம் எடுத்தால் முடிஞ்ச வரைக்கும் ஆயில் ஏதாவது அந்த பாத்திரத்தில் கோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த ஸ்வீட் அதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கள். இப்போது இதை நம்ம எந்த ஷேப் உங்களுக்கு வேணுமோ அந்த ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ஸ்வீட் மேலே டெக்கரேஷனுக்காக நான் இன்றைக்கி பிஸ்தாலாம் இந்த மாதிரி கிரேட் பண்ணி போட்டிருக்கேன். பாருங்கள், ரொம்ப சூப்பராக நம்மளோட வெர்மிசெல்லி பாக் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட ஃபீட்பேக்ஸை எங்களுக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்கள் சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.